ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர் வந்துட்டு காமராஜின்னு பேர். மேனுவல் கார் காரில் வந்துட்டு பிரேக் இல்லைனா கியரை யூஸ் பண்ணி நிப்பாட்டலான்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக் கார் வந்து அதே மாதிரி பிரேக் கட் ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறார் க்வெஸ்டின். காமராஜுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் காரில் வந்து பிரேக், நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபங்க்ஷன் ஆக தொடங்கிடும். வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட கார் வந்து நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஆக்சிலேட்டரை மட்டும் நீங்கள் எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்காமலே பிரேக் ஃபங்க்ஷன் ஆக தொடங்கிடும். வண்டி சடனாக உங்களுக்கு 30-20 இமீடியட்டாக வரும். ஆக்சிலேட்டரை கால் வைக்கும்போது தான் அதில் உள்ள கிளச் பாக்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணது, அது கியர் பாக்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதனால தான் ஆட்டோ கிளச்சாக இருக்காது. ஸோ நீங்கள் எந்த கியரில் போகணுன்னா அதுதான் டிசைட் பண்ணும், கார் டிசைட் பண்ணும். தேர்ட்லேருந்து ஃபோர்த் மாறணுன்றது ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். ஆக்சிலேட்டருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி மேனுவலோட கவலைகள் வந்து உங்களுக்கு வேண்டாம், ஆட்டோமேட்டிக் கார் டோட்டலி டிஃப்ரெண்ட். அடுத்தது வந்து ரிச்மன் ரமேஷ்னு ஒருத்தர் வந்துட்டு, மாருதி 96 மாடல் இருக்குது, அதில் நிறைய இன்ஜினில் வந்து பிளாக் ஸ்மோக் வருது, என்ன காரணம் அப்படின்றார். உங்களோட இன்ஜினில் வேலை வர தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். 96 மாடல் அது, இது வரைக்கும் இன்ஜினை பிரிச்சிருக்க மாட்டாங்க, இன்ஜினில் இதுவரை கை வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதோட ஆயில் சீல், இன்ஜினோட பேக்கிங்லாம் வந்து எங்கேயோ பேக்கிங் வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இன்ஜின்குள்ளே ஓடக்கூடிய இன்ஜின் ஆயில் வந்து அந்த பேக்கிங் வழியாக வெளியேறுது, வெளியேறி உங்களோட சைலன்சர் வழியாக அது மிக்ஸ் ஆகுது, அதனால தான் உங்களுக்கு கரும்புக வருது காரணம். செக் பண்ண வேண்டிய டைம் இது, உங்கள் வண்டியை இமீடியட்டாக செக் பண்ணுங்கள். பிரபு கண்ணன், கார் ஓட்டி பழக எந்த கார் பெஸ்ட்டு காருன்னு கேட்குறாரு. அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்தது, உங்களோட பட்ஜெட்டில் எந்த அது 50,000-60,000க்குள்ளேயோ 1 lakh-150,000-2 lakh அதை டிபெண்ட் பண்ணுது. அதுக்கு வந்து நம்ம ஒன்லி ஒன் திங், மார்க்கெட்டில் இருக்கிற காரு, ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி கார்கள் வாங்குங்க. இந்த ஓப்பல் அஸ்ட்ரா அந்த மாதிரி, பின்ன ஸ்கோடாவில் வந்துட்டு சில மாடல்ஸ் எல்லாம் இருக்குது அவுட் ஆஃப் மாடல், அதெல்லாம் வாங்க வேண்டாம், சிம்பிளாக உள்ள கார் வாங்க. ஜீவா வந்து ஆல்டோ வாங்கலாமான்னு கேட்குறாரு, கண்டிப்பாக வாங்கலாம், சந்தோஷமாக வாங்க, நல்ல வண்டி. அடுத்து வந்து பெனட்டின் சாம், அண்ட்ரு பாடி, அதாவது பாடியோட ரன்னிங் போர்டுன்னு சொல்லுவோம், கால் வச்சு நம்ம டிரைவர் சைடோ இடது பக்கமாக ஏறுறோம் இல்லையா, அந்த இடத்துல கீழே ரன்னிங் போர்டெல்லாம் வந்து துரு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு, என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. சிம்பிள், ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு எம்ஐ ஷீட் வாங்குங்க, வண்டியை ஜாக்கியை போட்டு தூக்குங்க, தூக்கிட்டு கீழே போயிட்டு நீங்களே என்ன பண்ணலாம், அந்த ரஸ்டான இடத்துலாம் எம்ஐ ஷீட்டை போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுங்க. அப்போ நிறைய குட்டி குட்டியாக ஹோல் மிளகு மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், புட்டி கிரே போட்டு ஒரு பாக்ஸில் வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதை எடுத்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய 1 ரூபா காயின் அளவு ஹோல் இருந்துச்சுன்னா சிம்பிள், போய் 25 ரூபாய்க்கு எம்சீல் வாங்குங்க. எம்சீல வந்து 2 black and white இருக்கும், அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை அப்படியே அந்த 1 ரூபி காயின் ஹோலுக்குள்ளே வச்சு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த புட்டி கிரேன்னு சொல்லக்கூடியது ஒரு பாக்ஸில் கிடைக்கும், அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும், அதுப்போ உங்களுக்கு காருக்கு சேஃப்டியாக இருக்கும். எப்போவும் அடியில் இருக்கிற ஹோலை வந்து அப்படியே வச்சு ஓட்டணுன்றது தவறானது, மேற்கொண்டு உங்களோட தூ எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாது. வேல்முருகன் கார்த்திகேயன், ஏன் ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஓட்டணும், ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு கியரில் வண்டியை போட்டு லைட்டாக ஏன் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டணும்னு சொல்கிறாங்க, ரீசன் என்ன? ரிவர்ஸ் கியர் இருந்தால் ரிவர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் போடக்கூடாதா அப்படின்றாரு. கியர் பாக்ஸும் கிராங்கும் செட்டிங் அப்படி தான், உங்களுக்கு கிராங்க் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும் கை இல்லையா, ஸோ மேலேயும் கீழேயும் இறங்கி கிராங்க் ஏறும்போது இன்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறது, காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணும்போது எல்லாமே முன்பக்கமாக செயல்படும். நீங்கள் காலையிலேயே ரிவர்ஸில் போகும்போது அது என்ன ஆகும்னா உங்களோட சில நேரம் ஸ்டக்காகிருக்கும், ஸ்டக்காக இருக்கிற இன்ஜின் வந்து ரிவர்ஸில் போடுறதுக்கு சிரமப்படும். அதே நேரத்தில் ஸ்டக்கான இன்ஜின் அது எப்படி ஆஃப் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்தது, ஆஃப் பண்ணியிருக்கும்போது எப்போவுமே ஆன் பண்ணி போகிறது போது ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ எல்லாமே ரொட்டேஷனில் இருக்கும், இது கிளாக் வைஸில் இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் போகும்போது சில நேரம் சில ப்ராப்ளம்ஸ் வரும், ஏன்னா அந்த பிஸ்டனும் பேரலுக்குள்ளே அது வந்து இறங்கி ஏறணும், பிஸ்டன் இறங்கி ஏறுறது தான் முறை, ஏறி இறங்கக்கூடாது, வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது சுபாஷ் ராஜ்,
உங்கள் கார் என்ன பிராண்ட் சொல்லுங்கன்னு கேட்குறார். என்னோட கார் லான்சர். அப்புறம் வந்துட்டு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு கிடைக்கலன்னு இருக்காரு. நம்ம காரில் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 lakh வியூஸ் அது ஓடிட்டுருக்கு. லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டு நீங்கள் அடிங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். செல்வம் வேலுச்சாமி என்ன பைக் வாங்கலான்னு கேட்குறாரு. மைலேஜ் வைஸ் நார்மலாக அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஸ்டாண்டர்டாக லோ மெயின்டெனன்ஸாக இருக்கணும்னா பேஷன் எடுங்க, ஹீரோ ஹோண்டா. ஹோண்டாவில் ஷைன் எடுக்கலாம். இது ரெண்டும் வந்து ஆவரேஜாக 52, 52, 53 கிடைக்கும் மைலேஜ். எனக்கு வந்து நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் மைலேஜ் நல்லா கிடைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. அப்போ ஒரே ஆப்ஷன், கண்ணை மூடிட்டு போய் பிளாட்டினம் எடுத்துருங்க, பஜாஜ் பிளாட்டினம். பட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பின்னாடி அதோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும், செலவு கொஞ்சம் வரும். அது நான் முதல்ல சொன்ன ரெண்டு வண்டியில் வராது. செல்வ கணபதி ஹவு டு மெயின்டைன் ஓல்டு கார் அப்படின்னு கேட்குறாரு. ஓல்டு காருன்னு ஒரு 2002 மாடல்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒரு திங் தான். நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலைகள் வரும்போதே வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டுருங்க, அதான் மெயின். அப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான மேற்கொண்டு அதிக செலவுகளுக்கு அது கொண்டு போகாது. ஏன்னா கொஞ்சம் 500 ஆகிறது 1000 rupees ஆகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 5000 rupees செலவு வரும்போது நீங்கள் போகும்போது மெக்கானிக் ஷாப்பில் அது 10,000 ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ பண்ணுங்கள். ஸ்ரீகுமரன் முக்கியமான க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. பெட்ரோலில் ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்மெல் வருது காருக்குள்ளே, பெட்ரோலோட ஸ்மெல் வருது. அதே இது ஆஃப் டேங்க் பண்ணும்போது வரலை, என்ன ரீசன்னு கேட்குறாரு. என்ன ரீசன்னா பெட்ரோல் டேப் கேப்பை ஓப்பன் பண்ணுறோம், பெட்ரோலை போடுறாங்க வண்டியில் இல்லையா, அந்த பெட்ரோல் எது வழியாக வழிஞ்சு டேங்குக்குள்ளே போகுதுன்றதை கவனிக்கணும். நீங்கள் வண்டியோட அடிப்பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் கலர் டியூப் போகும், அந்த டியூப் வழியாக பெட்ரோல் பட்டு தான் இங்கே போய் சேரும், டேங்குக்குள்ளே போய் சேரும். அந்த ரப்பர் டியூப் ஓஸ் போகுது இல்லையா, பிளாக் கலரில் இருக்கும், வெளியில் தெரியாது, உள்ளே நீங்கள் படுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கார்லேயும் இது இருக்கும். கார்லேயே இருக்கிறதுல லோ கிரேட் ரப்பர் அந்த ரப்பர் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து ஹை ஸ்டாண்டர்டாக மைக்காவோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரப்பர் கிடையாது, ஃப்ளெக்ஸ் ஆகும் அந்த ரப்பர், ரொம்ப லோ குவாலிட்டி. எதுக்கு அப்படி போட்டிருக்காங்கன்னா அப்போ தான் அது பெண்டாக இப்படி வளைஞ்சு டேங்குக்குள்ளே போகும், வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அதுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வி பெல்ட்டில் இருக்கிற நம்ம கிரைண்டர் பெல்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மெட்டீரியலில் தயார் பண்ணுறது, அது வந்து ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். ஸோ அதில் அதோட குவாலிட்டி என்னென்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உள்ளே, அது அது நீங்கள் நெக்கு வரைக்கும் கழுத்து வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் போடும்போது தவறு அது. என்ன ஆகும்னா அந்த ஒரு 2 feet லென்த்துக்கு இருக்கும் அந்த டியூப், அந்த டியூப் ஃபுல்லாக பெட்ரோலை தாங்கி சுமந்துருக்கும். அது என்ன செய்யும்னா அதோட அது ஒரு கசிவுத்தன்மை உண்டு அந்த ரப்பருக்கு. ஸ்ட்ராங்கான ரப்பர் போட்டோம்னா அது பெண்ட் ஆகாது. ஸோ அதனால தான் அதை கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற அட்வைஸு யாரும் நெக்கு வரைக்கும் போடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு 20 km வரைக்கும் அந்த நெக்கில் இருக்கிற பெட்ரோல் குறைஞ்சா தான் உங்களுக்கு ஸ்மெல்லு போகும், அது அந்த வந்து ஸ்மெல்லை வெளிப்படுத்தும் அந்த ரப்பர். ஸோ அதனால் நெக்கு வரைக்கும் போட வேணாம், கொஞ்சம் ஒரு 2-3 liter கம்மியாக போட்டிங்கன்னா அந்த டியூப்குள்ளே போயிடும், டியூப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். வேறு சிம்பிளானது, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.